ஐந்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்று தலைமை பண்பு என்ற துணைப்பாடம் பற்றி பார்ப்போம். செந்தூர் என்ற சிற்றூரில் வேம்பன் என்ற ஊர் தலைவர் வாழ்ந்து வந்தார். அவர் அந்த ஊர் மக்களுக்கு நன்மை பல செய்ய முற்பட்டார். ஊர் மக்களுக்காக பலரை நாடி சென்று உதவிகளை பெற்றார். பல திட்டங்களை செயல்படுத்த திறமையான ஒருவரை நியமிக்க எண்ணி ஊர் மக்களுக்கு முரசறைந்து அறிவித்தார். இதை அறிந்த பாலன் என்பவரும் பூவண்ணன் என்பவரும் தலைவரிடம் சென்று பொறுப்பை என்னிடம் தாருங்கள் என்று மாறி மாறி கூறினர். தலைவர் ஒருவர் மட்டும்தான் தேவை என்பதால் இவர்களின் திறமையை அறிய மூன்று போட்டிகளை அறிவிக்கிறார். இதில் யார் வெல்கிறார்களோ அவர் மட்டும் தகுதியானவர் என்று கூறி போட்டியை சொல்கிறார். போட்டியின் விபரம்: ஒன்று, மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். ரெண்டாவது, மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும். இதுதான் போட்டியின் விபரம். இதை பாலனும் பூவணனும் ஏற்றுக்கொண்டு செல்கின்றனர். முதலில் பாலன் ஊர் மக்களுக்கு அறுசுவை உணவு அளித்து மக்களின் ஆதரவை பெறுகிறான். இரண்டாவதாக, சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்த தம்மிடம் இருந்த செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்க தொடங்கினான். மூன்றாவதாக, மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும் என்பதுதான். பாலன் சிந்தனையுடன் சென்றபோது ஒரு மூதாட்டி தன்னை தூக்கிவிட உதவி கேட்டு அதற்கு பாலன் எனக்கு அவசர வேலை உள்ளது என்று சென்று விடுகிறான். ஆனால் பூவண்ணன் இதற்கு மாறாக என்ன செய்கிறான் என்று பார்ப்போம். பூவண்ணன் ஊர் மக்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். மக்களின் நலன் கருதி எதிர்கால திட்டங்களை அறிவித்தார். இரண்டாவதாக, தாம் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகளுக்கு கல்வியுடன் மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார். அடுத்து மூன்றாவதாக, வயதான மூதாட்டியை தூக்கிவிட்டு பரிவு காட்டினார். அவருக்கு உணவும் அளித்து உதவி செய்தார். ஊர் தலைவர் இருவரின் செயல்களையும் கேட்டறிந்து பலரின் முன்னிலையில் பாலன் செய்தவை அனைத்தும் நன்றாகத்தான் உள்ளது, ஆனால் பூவண்ணன் செய்தவை அனைத்தும் நாட்டு மக்களின் முன்னேற்றத்தையும் நாட்டையும் எதிர்கால சந்ததியிருக்கும் பயனுள்ள செயல்களை செய்துள்ளார். பூவண்ணனை பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கிறேன் என்று மக்களிடம் கூறுகிறார். மக்களும் மனமகிழ்ந்து பூவண்ணனை தேர்ந்தெடுத்தனர். இதுவே இப்பாடத்தின் கருத்தாகும். அடுத்து இலக்கணம், இணைச்சொற்கள் பற்றி பார்ப்போம். இணைச்சொல் என்பது ஒவ்வொன்றும் இரண்டிரண்டு சொற்களாக வரும். உதாரணம், சிறிய கூட்டல் சிறிய, சின்னஞ்சிறிய. கண்ணும் கூட்டல் கருத்தும், கண்ணும் கருத்தும். இரவு கூட்டல் பகல், இரவு பகல். பச்சை கூட்டல் பச்சை, பச்சை பசீன். இதுபோன்று இணையாக வருவதை தான் இணைச்சொற்கள் என்கிறோம். இது தொடரில் வரும்போது எப்போதும் சேர்ந்தே இருக்கும். இணைச்சொற்கள் மூன்று வகைப்படும். அவை நேரிணை, எதிரிணை, செரிணை ஆகும். நேரிணைக்கு உதாரணம், கண்ணும் கருத்தும், வாடி வதங்கி, ஈடும் எடுப்பும். அடுத்து எதிரிணைக்கு உதாரணம், இரவும் பகலும், அங்கும் இங்கும், வெற்றியும் தோல்வியும். அடுத்தது செரிணைக்கு உதாரணம், பச்சை பசேல், வெள்ளை வெளிர், சின்னஞ்சிறிய, அடுக்கடுக்காக. இதுபோன்று உதாரணங்கள் தந்து விளக்கலாம். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.